நீ சொன்ன ஜோசியக்கார சுத்த வேஸ்ட். அந்த ஜோசியர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் எல்லாம் வாங்கியிருக்காரா? எவன் அப்படி சொன்னது? அவனே சொன்னான். அவன் ஒரு பெரிய ஃப்ராடு, இவர் சின்ன ஃப்ராடு, அதான் நம்பிட்டேன். அவர் எவ்வளவு பெரிய ஆல்டர்ல அவார்டு வாங்கியிருக்காரு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் 100 ஜோடி சேர்த்து வச்சிருக்காராம். என்ன கனவுல? நம்மள நாள் கவலை இல்ல. என் ஜாதகத்தை காட்டி இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்ல அப்பனு கூட பார்க்காம போட்டு போயிட்டே இருக்கா? சரிடா, உனக்காக வந்து தொலைக்கிறேன். ஆனா ஒண்ணு, முதல்ல எங்க அப்பன் ஜாதகத்தை காட்டணும். பா, இவர் செத்து 20 வருஷம் ஆயிடுச்சு. அதனாலதான்டா முதல்ல இத காட்டுவோம். சரியா சொன்னா வச்சுக்க, அவன் கரெக்டா ஒத்துக்கிறேன், இல்லனா அவட ஒரு கை பாத்துருவேன். அப்பா, உலக நாயகன். வணக்கம் சார். இது என் பையனோட ஜாதகம், சின்ன வயசுல எழுதினது. இதுல அவன் வருங்காலம் எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். என்ன அருமையான ஜாதகம்! உங்க பையன் பெரிய பெரிய படிப்புலாம் படிப்பாங்க. நான் அப்பவே சொன்னல, கரெக்ட். உங்க பையனுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு. நான் அப்பவே சொன்னல. ஓஹோ, உங்க பையனுக்கு பெரிய சம்மதம் அமைய போது. நான் அப்பவே சொன்னல்லடா. உங்க பையன் 50 வயசுல மந்திரி ஆயிடுவாங்க. நான் தான் அப்பவே சொன்னல்லடா. 60வது வயசுல சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிடுவான். இப்ப தெரிஞ்சதா இவன் ஒரு உலக மகா டுபாக்கூர்னு? 70-75 போதும். இவன் ஆயுச பத்தி சொல்லுங்க. ஆயுஸ்தானா? ஆமா. 95 வயசு வரைக்கும் எந்த பரதேசி தயவும் இல்லாம எந்த ஒரு நோயினுடைய அண்டாம சௌக்கியமா இருப்பான். நான் முன்னாடியே சொன்னேன்ல, முன்னாடியே சொன்னேன். அந்த பையனை போட்டு அப்படி அடிக்கிறீங்க? இந்த ஜாதகம் யாருதுன்னு தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி அவதிப்பட்ட சத்த எங்க அப்பாவோட ஜாதகையா? சத்தவர் ஜாதகத்தை வச்சு உயிரோட இருக்கிறவ ஜாதகத்தை கணிக்கிறியா? நீ எல்லாம் ஜோசியக்காரனா? இந்த போட்டோ எல்லாத்தையும் கைட்டு படி பாருங்க. உங்க அப்பன் ஜாதகம் மாதிரியே பையன் ஜாதகமும் இருக்குன்னு சந்தோஷப்படுக்கங்க. ஷட் அப். வாடா, உன்னை பார்க்க வந்தது ஏன் தப்பையா? என்னங்க, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சீக்கிரம் வந்துரு. போன வந்தான்ற புரிஞ்சுதா? சாப்பாடு கொண்டு போற அவசரத்துல இடிச்சு நீ எங்க போற? உள்ள போ, உள்ள போ, அடி அத நான் எடுத்துட்டு வர போ. யாருங்க உங்களை என்னையும் கட்டி போட்டது? நான் தாங்க. எதுக்கு? ஜோசியம் சொல்லவா கட்டி போட்டு வச்சிருக்கேன்? எல்லாத்தையும் சுருட்டிட்டு போக தான் கட்டி வச்சிருக்கேன். சுருட்டிட்டு போகவா? ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இம்பார்ட்டண்டா? என்னடா பக்கத்துல படுத்துட்டேன். இப்ப ஓகேவா? பாவி, அவ்வளவு ஒண்ணும் பண்ணாதடா. நான் இங்க வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. அத்த உன்னை பத்தி 100 தடவைக்கு மேல சொல்லி உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லையா? மாமா, அதுக்கு இப்ப என்னடா பண்ண போறிட்டு இருக்கேன். கல்யாணத்துக்கு போட்டு விட்ட போதும். ஆனா அந்த கைய விட இது என் கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். காசு எல்லாம் வீணா போகுது. வேஸ்ட் பிளேஸ் தானே. இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியன்னு சொன்னீங்களே, இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல, ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தானா? இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தன்னு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+, அவன் 50+, நீ இந்தால மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+, அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸ விட்டு போறேன். சென்டிமெண்ட் போயிட்டு வரேன். சாரி அர்ஜுனா. எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா. நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல் விழல, அதுவே அர்ஜுனா அப்படின்னு கூப்பிட்ட உடனே சரிட்டு வந்து நிக்கிறியா? உங்க ரெண்டு பேரையும் இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரும் சொல்லுங்க.
பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்கன்னு. அப்படியா சொன்ன? நான் தான் கேட்க போட்டேனா? எழுதுறா எழுதுறா. அந்த ப்ராப்ளம் கூட வரும் போதும், இந்த ப்ராப்ளம் போவே போகுது போல இருக்க. மாமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வேணாம்னா கேட்கல விடுங்க. கேட்டு தொலை. ஒரு ஊமைக்கு தண்ணி வேணும்னா எப்படி கேட்பான்? இது ஒரு பெரிய கேள்வி. இதுக்கு இந்த ஜோதிட சிகாமணி பதில் சொல்லுமா? குருடனுக்கு கத்திரி வேணும்னா பேச வருமே, கத்திரி வேணும்னா கத்திரி குடுங்க அப்படின்னு கேட்பான். 20 வருஷமா கஷ்டப்படுறேன், எனக்கு ப்ரமோஷனும் இல்ல குழந்தையும் இல்ல. வாட தங்கம், அங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம்? வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்த. வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க, அந்த வியாபாரி முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு, வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க? ஐயோ, எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரிய உள்ள அனுப்பு. நானு ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தைய வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க, இந்தாங்க உங்க பிள்ளைய புடுங்க. இது உங்க குழந்தையா? உக்காரையா? சரிங்க. ஐயோ மாமா, ஒரு சின்ன டவுட். எதுவாதால அப்புறம் கேளு. மாமா, நான் சொல்றதை கேளுங்க மாமா, உங்க நல்லதுக்காக. பேசிக்கிட்டு இருக்கலடா, போய் வெளில இல்லடா, போட. பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போதோன்னு முன்னாடியே சொல்ல வந்தேன். இது எப்ப வரணும் எங்களுக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லடா, போட. காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலைய ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்லையா? அது காலம் காத்தாலும் நீ ஷட்டர் எத்தனை மணிக்கு திறப்ப? ஷட்டர் திறக்குது, அது ஷட்டர், அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து. அதுக்குதான் கூடாதுங்கிறது. காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலைய ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு பண்றியா சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் குடுத்துற. லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவேன். உங்ககிட்ட லீஸ் குடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடுங்கிருவோம்டா, ஜாக்கிரதையா இரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடுங்கிடுவேங்கிறான். நீங்க போங்க, பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ. பரவாயில்லைங்க. நீங்க பொழுது விடுஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா? ரெஸ்ட்ங்கறதே இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையா தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா, நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் வைஃப் அப்படியே ஆயா பண்ணுச்சு? என்ன குழந்தை இல்ல, நீ அந்த பக்கி பேச? அதுக்கு தானே இங்க வந்தேன். அடங்க கொய்யாலே, நான் வந்தது வியாபார சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துறேன். பிளடி பக்கோடாவாயா? அப்பாடா, அடிக்க அடி. சரியா போச்சு. மாமா, எனக்கு ஒரு டவுட். அதான் எப்போ வருமே, உனக்கு டவுட் வர்றதும் அதுக்கு பதில் சொல்றது வாடிக்கை தானே. என்ன கேளு. சரி அப்ப நான் கேட்கல விடுங்க. வணக்கங்க. வணக்கம். நீங்க தானே ஜோதிட சிகாமணி தங்க காப்பணிந்து? பிரம்மானந்த பரமானந்த சார். அவ்வளவு பெரிய காமெடி இல்லையே, நீ கேட்க வந்தது கேளு. லைஃப். நீங்க ஜாதகத்தை நல்லா பாப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். கல்ல பத்தி கூட சொல்லுவீங்களா? கல்ல பத்தி இல்லடா, சாதாரண புள்ள பத்தி கூட சொல்லுவேன். எந்த கல்லன்னு சொல்லு. இதுல என்னடா இருக்கு? நல்லா பாருங்க. கிட்னி இருக்கு, அதுக்குள்ள என்ன இருக்கு? கல் இருக்கு. அந்த கல்ல பத்தி சொல்லுங்க. காலம் காத்தால வந்து என்ன கலாய்க்கிறேடா? உனக்கு என்ன நடக்கும் சொல்லட்டுமா? இன்னைக்கு கிட்னிக்குள்ள இருக்கிற கல்லு நாளைக்கே உப்பி ஒரே அடியா வெடிச்சு போயிடும். அதோட உங்க கதை முடிஞ்சு போயிடும்.
ஆனா மத்த நாலு பேர் வேற மாதிரி சொன்னாங்களே. எந்த நாலு பேர் சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? காட்றா. நான் எங்க இருக்கனோ அங்க தங்கமழை பொழியுன்னு சொன்னாங்க. ஓஹோ, அட குரு உச்சத்துல இருக்கண்டா. அவங்களும் இத தான் சொன்னாங்க. சுக்கிரன் உச்சத்துல இருக்கண்டா. சேம் டு சேம் இத தான் சொன்னாங்க. அடடா, சூரியன் உச்சத்துல இருக்கண்டா. அவங்க என்ன சொன்னங்களோ அதையே சொல்றீங்க சார். இவன் யோகக்காரன், இவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு அனுச்சி மா தங்கமழை தான் பொழியும். என் ஜாதகத்தை கொடுங்க சார். நான் இறா இறா. அது சரி, நீ யார், எங்க இருக்க சார்? நான் ஒரு அநாத சார். அப்படி சொல்லாதடா. நான் இருக்கும் போது நீ அநாதையாவியா? நீ என் கூடவே இருறா. மாமா ஒரு நிமிஷம். என்ன பின்னாடி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு முன்னாடியே ஒண்ணு சொல்லாமா? ஆரம்பத்திலேயே உன் ஊத்த வாய வைக்காத. பின்னாடி முன்னாடி ப்ராப்ளம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இவன் தங்க மனசுக்கா? மாமா ஒரு சின்ன டவுட். என்ன? நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா கேட்கல. ஆரம்பிச்சிடல கேளு. எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே, அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா. ஒருத்தகிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கேன், அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா 2 பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமம் ஆயிடுவாங்க. அதான் சோசியலிசம். ஓ, அப்ப இருக்கிறவன் இல்லாதவனு கொடுக்கறது. சரியா புரிஞ்சுக்கிட்டே? அது சரி. இதோ என் காசை கரைக்கிறான் பாத்தியா, அதான் சோசியலிசம். ஆமா, உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல, இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்ட் மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடாக்கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா, ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. அவனையே வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. வேலை வேலைக்கு தின்னே தீத்துறான். முதல்ல அவனை வெளியே துரத்துங்க. அடி போடி பைந்தியக்காரி. அவன் வீட்டுல இருந்தான்னா லட்சுமி குறைய பிச்சு கொட்டுவாடி. நம்ம வீட்டுல இருக்கிற ரத்தல பாத்திரமும் தங்க பாத்திரமா மாறிடும். நம்ம வாழ்க்கையே கூடிய சீக்கிரம் மாற போதுரி. உள்ள இருக்க துணி எல்லாம் பட்டு புடவை ஆயிடும். இப்ப எதுக்கு இவ்வளவு அர்ஜென்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா, ஓ ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20+ அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். சீக்கிரமா ஓபன் பண்ணு. சரி. ஏய், சீக்கிரம் செஞ்சு முட்டிட்டா. ஐயோ, ராங்கா திருப்பிட்டு இருக்கடா. இந்த பக்கம் திருப்பு. ஐயா ஐயா ஐயா, அப்படிதான் இந்த பக்கம்டா. அப்பா, நீ வேற என்னவா? நீ தொடர்ந்தது கூட இதத்தானா? ஆமா. அது சரி, நீ தொற அப்படின்னு சொன்னீங்க, அது இதத்தானா? இதுதாங்க சொன்ன. நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரு துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம் உனக்கு இது புரிஞ்சிருச்சா? ரொம்ப முக்கியம். இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பர் யாது? டேய், ஸ்டாக் அவுட் டீ போறா. ஐயா, நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகை இல்லடா, உன் தலையெழுத்தையே சொல்லிடுவேன். அப்படினா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பாத்து சொல்லுங்க. இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதும் திருநாய் மாதிரி லோலோனு சுத்துவடா. அதுக்கப்புறம் அதுவே உனக்கு பழகி போயிடுங்க. மறுப்பு தெரிவித்துள்ளார் சச்சின் டெண்டுல்கர். அவையாரா, இந்தியாவில இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கர் தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா, அவரை கூட தெரியல. நீ எல்லாம் ஒரு ஜோசியம் வெக்கமா இல்ல உனக்கு? து து. ஆ, ஓகே ஓகே ஓகே. உனக்கு இந்த காதர் கான தெரியுமா? காதர் கான? அவ யாரு? காதர் கானே தெரியாம வளர்ந்துட்டு இருக்கியா நீ? அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கிறலையே யூத். அந்த நெருப்பு அணைக்கு அர்ஜுன் சந்திரமுக சினிமா கூட்டு போட்டான்.
ஏண்டி இங்கதான் இருக்கியா? உள்ளவனி மாடி உள்ள என்னடி அந்த திருட்டு பைய 50 பிளஸ் மைனஸ் பண்ணி 20 பிளஸ் வச்சுக்கோன்னு சொன்னா நீ இன்னொரு வச்சுக்குவியா? என்னடி லுக்கு, என்ன லுக்கு? நீ அந்த அர்ஜுனோட சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? அவனை என் தம்பி மாதிரி பாக்குறேன், அவனும் என் அக்கா மாதிரி தான் நினைக்கிறான். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். ஒன்னு இங்கடா தங்கோ, என் பின்னாடிதான் இருக்கியா? ஜானு முராரி ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரி ஜெய கிருஷ்ணா முன்னாடி கிருஷ்ணர் கிட்ட பேசிட்டு போவேன். அத மறந்துட்டு போப்போம்னா இந்த கிழவியும் ஜனங்களும் எவ்வளவு தப்பு பண்ணாலும் மன்னிச்சிரு. பெரியவன் அக்காவும் நல்லா இருக்கணும். ரம்யா, ரேணு, ராஜேஷ் மூணு பேரும் நல்லா படிக்கணும். பாப்பா நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகணும். என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சரின்னு புல்லாங்குழல் வாச்சு அழகா சொல்லு. தேங்க்யூ கிருஷ்ணா. ஐயோ, உனக்கு இங்கிலீஷ் தெரியாதுல்ல? தமிழ் தேங்க்ஸ். என் தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்க போற அதிர்ஷ்டம் எந்த இளவரசனுக்கு? நல்லது நடக்கும் போது குரங்கு மாதிரி வருவியா? நீ என்னடா காலேஜ்ல படிக்கிற பையன் மாதிரி போற? பாப்பாவை காலேஜ்ல விடுறதுக்கு? ஆமா ஆமா, நீ செய்யற வேலைக்கு புது டிரஸ் வேற உனக்கு தேவையா? அக்கா தான் வாங்கி கொடுத்தாங்க, பிடிக்கலன்னா சொல்லுங்க, அவுத்துறேன். டேய் கிருடா, இவனுக்கு எதுக்கு இப்ப புது டிரஸ்? பரவாயில்ல, இருக்கட்டும்ங்க. சத்யாவை டெய்லி காலேஜுக்கு விட போறான்ல, அவ கூட போறதுனால அவனும் கொஞ்சம் நீட்டா இருக்கணும்ல. இவன் வெள்ளையும் சொல்லையுமா போனா பாக்குறவன் என்னல்ல வேலைக்காரன் நினைப்பா? அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. இவனை வளர்த்ததுக்கு பாட்டி ஒரு எருமைய வளர்த்திருந்தாங்கன்னா அது சாணியாவது போட்டிருக்கும். அந்த வரட்டிய வித்தாவது அவங்க நல்லா இருந்திருப்பாங்க. கரெக்டா சொன்னமா பாப்பா. முன்ன நேத்து கழுதன் சொன்ன, நேத்து நாயின் சொன்ன, இன்னைக்கு என்னடான்னா எருமன் சொல்ற. பிறந்ததுல இருந்து பேரை மாத்திக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது ஒரு பேர்ல ஃபிக்ஸ் ஆகலாம்ல. டேடே கோச்சுக்காத, ராவல பார்த்து ஜாக்கிரதையா கூட்டி போ. டாடா பாட்டி. ஜாக்கிரதா ஜாக்கிரதா. என்னது இது, எட்டி பாக்குற தூரத்துல வீடு இருந்தா கூட லேட்டா தான் வருவியா? பாப்போ சீக்கிரம் சமையல் ரெடி பண்ணு. அர்ஜுன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்புறம் காலேஜுக்கு போய் சத்யாவை கூட்டி வரணும். சீக்கிரம் பண்ணிடுறேன். இததான் ஏத்தோன்னுவாங்க. அவன் வந்து டோரை திறக்கிற வரைக்கும் இறங்கவே இல்ல. இருக்கிறது ரெண்டு புக்கு, அதையும் கொண்டு போக மாட்டான். இவளுக்கு திமிரு. டேய், நீ தரவாங்கனது பத்தாதா? ஏன் திரும்பி கமெண்ட் பண்ற? இது கமெண்ட் இல்லடா, இன்னைக்கு நான் யாருன்னு அவளுக்கு காட்ட போறேன். ஹாய் ஹாய் அர்ஜுன். ஹாய் ஹாய், நல்லா இருக்கியா? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் குட் மார்னிங். ஹே மார்னிங். போதும் போ. நண்பா, உனக்கு போன் பண்ணி வர சொன்னாருல்ல, அவர் மேலதான் இருக்காரு, போய் பாரு. பாரு.
மேல எப்போ வந்த? கீழே ஒரு டிரஸ் மேல ஒரு டிரஸ்ஸா? அதெல்லாம் சரி, நீ யாரு? என்ன எதுக்காக வர சொன்ன? உன் பாட்டியோட சேர்ந்து நீயும் சாகலான்னு நினைச்ச, ஆனா வெட்டியா விடல. அருவியில இருந்து குதிச்சு சாகலான்னு நினைச்ச, நான் விடல. 5-0 உன் கண்ணில் காட்டி உன்னை இந்த இடத்துக்கு வர வச்ச. அப்படின்னா நீ என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க. நீ சாகணும்னு நினைச்சாலாம் செத்து போக முடியாது. எவனோட சாவையும் எவனும் நிர்ணயிக்க முடியாது. நான் சாவ முடியாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நான் இப்பவே இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்து காட்டுறேன் பாரு. ஓகே ஜம். ஸ்டாப் ஸ்டாப். ஓகே தேங்க் யூ. அது யாருக்கே வேணும்? துட்டடு துட்டுன்னா என்னன்னு தெரியாதா? 200 கிலோமீட்டர் முன்னாடி ஏறும் போது என்ன சொன்ன? இறங்கும் போது தரேன்னு சொன்னல. இப்ப துட்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? துட்டடுப்பா, 100 ரூபாய். 100 ரூபாவா? அப்படின்னா என்னது? 100 ரூபாவா? நீ பார்த்ததே இல்லையா? என்ன கேனே நினைச்சியா? ஏதோ டீசென்ட்டா இருக்கறியான்னு வண்டில ஏத்துன. எங்களை மாதிரி ஏழை பாளைகள ஏமாத்துனா உனக்கு 1000 ரூபாய் லாஸ் ஆகும். வந்துட்டேன் காலம் காத்தால சாவுக்கறேன். சார் 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 அந்தாலும் 200 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஏறினா? ஆமாயா, அவன் ஒரு பெரிய 420 கேடி. அவ்வா சார், இப்பதான் சார் அவன் 8வது மாடியில நின்றுட்டு இருந்தான். அவன் சொன்னதுனாலதான் நான் மாடியில இருந்து குதிச்சேன். என்னது, 8வது மாடியில இருந்து அவன் சொன்னா நீ குதிச்சியா? குதிச்சும் பொழைச்சிட்ட, இதை நான் நம்பணும். அடிச்சு பையா, நானே நீ இப்பதான 8வது மாடியில இருந்த. அதுக்குள்ள எப்படி 200 கிலோமீட்டருக்கு பின்னாடி அந்த வண்டியில இருந்து வந்த? 200 கிலோமீட்டர் இல்ல, 2000 கிலோமீட்டரா இருந்தாலும் ஏறி வந்துருவேன். சரி உன் கதைக்கு வா. சாகரன்னு சொன்ன, சாகல. தட் இஸ் ஃபேட், விதி. தலையெழுத்துன்னு எதுவுமே இல்லைன்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் உன்ன மாதிரி பொழைச்சிருவாங்க. ஏன் தலையெழுத்து உனக்கு எப்படி தெரியும்? யாருக்கு எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாம் தெரியறதுக்கு நீ என்ன பெரிய தெய்வமா? ஆமா, நீ தெய்வமா? எதுக்கு சிரிக்கிற? நீ சொன்னது கேட்டு சிரிக்காம. நீ இப்ப எங்க இருந்து குதிச்ச? மாடியில இருந்து குதிச்ச. அப்ப நீ எங்க விழுந்த? ரோட்ல விழுந்த. இப்ப எங்க இருக்கன்னு பாரு. பாட்டி இல்லடா, நான் இப்ப பாரு. ஒண்ணும் பயப்படாத, நீ என்னைக்காவது தெய்வத்தை பார்த்திருக்கியா? ஏன் பார்த்தது இல்ல? எங்க ஊர் கோயில்ல சாமி தலையில பெரிய கிரீடம் வச்சிட்டு இருக்கோம். இடுப்புல பட்டு துணி கட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் நிறைய நகை போட்டுட்டு இருக்கோம். நான் நிறைய தடவை பார்த்திருக்கேனே. அட, நானே நகை கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சு போட்டுக்கிட்ட மாதிரி சொல்ற? அதெல்லாம் நீங்க கொடுத்ததுதான். நான் எங்க வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன், எந்த ரூபத்திலயும் இருப்பேன். நீ தெய்வம்னு சொல்றல, பாவம் அந்த அப்பாவி டிரைவருக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்லி ஏமாத்தனால ஏன் அப்படி செஞ்ச? அது தப்பு இல்ல நண்பா? பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்ல. பணத்தை மனுஷன் கண்டுபிடிச்சான். நீங்க பணத்தை மகாலட்சுமின்னு பூஜை பண்றீங்க, ஆனா பணத்துல மகாலட்சுமியோட படம் இல்லையே, மகாத்மா காந்தியோட படம் தானே இருக்கு. நீங்க செலவு பண்ற பணத்துல இருக்கிற கையெழுத்து கடவுளோடதா? யாரோ ரிசர்வ் பேங்கோட கவர்னர் இது. நீங்க எத்தனையோ கடவுளை வணங்குறீங்க, அவங்க பேரை எழுதாம நீங்க பேசுற உங்க மொழியையே அந்த பணத்துல எழுதுறீங்க. அந்த மாதிரி பணத்தை நான் ஏன் அந்த லாரி டிரைவர் கொடுக்கணும்? இன்னும் ஒரு வாரத்தில் அந்த லாரி டிரைவர் லாட்டரியில 10 லட்சம் ரூபாவை ஜெயிக்க போறான். என்னை திட்டின அந்த லாரி டிரைவர் அந்த பணம் வந்ததும் எனக்கு தேங்காய் உடைப்பான். என்னை கும்பிடுற எல்லாரையும் விட்டுட்டு நான் ஏன் உன்னை தேடி வந்தேன் தெரியுமா? உன்னோட நல்ல மனசுக்காக தான். நீ எல்லாருக்காகவும் வேண்டிப்ப, ஆனா உனக்காக வேண்டிக்க மாட்டேன். அப்படிப்பட்ட நீ உன் மனைவியும் விடக்கூடாது, உன் உயிரையும் விடக்கூடாது. என்னால தனியா என்ன செய்ய முடியும்? உனக்குள்ள பயம் அதிகம் நினைச்சனா பலவீனம் ஆயிடுவேன். அதே பலம் அதிகம் நினைச்சா ஜெயிச்சு காட்டுவேன். எத் பாவம் தத் பவதி.
நீ எதை விரும்புறியோ அதுவே உனக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு உங்க தங்கச்சியை மறுபடியும் அவனோட காலேஜ்க்கு அனுப்பிட்டீங்க? அவன் கூட காலேஜுக்கு போயிட்டா அவன புருஷனா ஏத்துக்கோலாம். ஏற்கனவே உங்க தங்கச்சி கண்ணு முன்னாடி ஒரு 10 பேர் அடிச்சு போட்டு ஹீரோவாயிட்டான். இப்ப ஏதாவது மேஜிக் பண்ணி உங்க தங்கச்சியோட மனசை மாத்தி பொண்டாட்டியா கூட்டிட்டு வந்துட்டானே. என்னங்க நீங்க, எது நடக்க கூடாதோ அதையே எப்பவும் பேசுறீங்க. நடந்துடுச்சே. என்னது? அங்க பாருங்க. உங்க தங்கச்சிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு என்ன ஜோரா ஓடிட்டு வரா பாருங்க. ஹேய் அர்ஜுன், வாவ். போவாங்க. உன்னோட தாத்தா அதாவது மிஸ்டர் வெங்கடேசன் 7.5 ஏக்கர் இருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டிய 1936ல 7000 ரூபாய்க்கு வாங்கினாரு. இப்போ இதோட மதிப்பு 50 கோடி ரூபாய். இப்ப நீங்க செய்யற பிசினஸ் எல்லாம் கூட அந்த தாத்தாவோடதுதான். உங்களுக்கு ICICI அக்கவுண்ட்ல 32 லட்சம் ரூபாய் இருக்கு. ஆந்திரா பேங்க் பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 30 லட்சம் ரூபாய் இருக்கு. அப்புறம் டாடா கம்பெனில ஒரு 80 லட்சம் ரூபாய்க்கு ஷேர் இருக்கு. குழந்தைங்க பேர்ல 20 லட்சம் ரூபாய்க்கு LIC பாலிசி இருக்கு. இதுக்கு நடுவுல விஜயநகர ராஜாவோட எஸ்டேட்ட 4.5 கோடிக்கு பேரம் பேசி அதுக்கு 50 லட்சம் ரூபாய் அட்வான்ஸும் பண்ணிருக்கீங்க. கணக்கில் வராத சொத்துக்களையும் சேர்த்து பார்த்தா உங்க சொத்து மொத்தம் 133.43 லட்சம் ரூபாய். இதுல பாதி என் இல்லத்து அரசியோடது. இந்த கணக்கு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஆடிட்டர்க்கே தெரியாததெல்லாம் இவன் புட்டு புட்டு வைக்கிறான். அவர் கணக்கு ஒயிட், அதையே புட்டு புட்டு வச்சிட்டானா, திரும்பி பார்த்து நம்ம கணக்கு எடுத்தானா, அத்தனைக்கும் பிளாக். வடியில ஏறு. ஏய், காரை வச்சிட்டு போ. இத இங்க வச்சிட்டு எதுல போக சொல்ற? இதுல தான் போவேன்னா போ. மாப்பிள, என் கார்ல போங்க. ஒரே அடியா அனுப்பி வைக்க பாக்குறீங்களா? என்ன பாப்பா, அங்கையா இங்கையா? என்ன சத்யா, அவன் பின்னாடி போற? அண்ணா, அவன் பவர் என்ன உனக்கு காமிச்சிட்டான். ஏன் பவர் என்னன்னு அவனுக்கு நான் காமிக்க வேணாமா? விமென்ற வார்த்தையில மேன் பின்னாடி தான் இருக்கான், ஃபீமேலுக்கு பின்னாடி தான் மேல் இருக்கு. அம்பேல் தான்.